ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க, ஏய் போடு போடு போடு. பயங்கரமா இருக்கும். பால் கூட வந்துட்டு நம்ம மாமா பையன், அதாவது கசின் ஒருத்தன் வந்துட்டு இந்த சைஸ்ல இருப்பான், மினி டேங்க் மாதிரி இருப்பான். இல்ல இப்ப கம்மி ஆயிட்டு, இப்ப கம்மி ஆயிட்டான். கடைசா இருந்தாலும் கம்மி ஆயிட்டான். அவன பால் குடம் எடுத்துருந்து அந்த வீடியோ நீ போடுறான், எடுத்து வச்சிருக்கோம் தனியா. ஏன்னா தத்துல ஒண்ணு பேச முடியல, அவனார பால் குடத்த நேரத்துல இப்படி பிடிச்சி அப்படி ஆடிட்டே வந்தான். அதனால என்னால வந்து வீடியோ ஏன் வீடியோ எடுத்து வச்சுட்டு பேச முடியல. இந்த ஒரு பால் குடத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, யாரு பால் குடம் எடுக்கிறாங்களோ அவங்களோட தாய் மாமா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில்வர் குடம், வேஷ்டி, துண்டு, அது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை தாய் மாமா இல்லாதவங்க மாமாங்கிற முறையில் யாராவது ஒருத்தர் வந்துட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டா போதும். இப்போ வந்துட்டு அவங்களுக்கு மாலை போட்டுட்டு இருக்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ரொம்ப நெருங்கின சொந்தக்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் பால் கூட எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நெருங்கின சொந்தம் வந்துட்டு மாலை வாங்கி கொடுக்கறதோ இல்லை ட்ரெஸ்ஸு துணி வாங்கி போடுறதோ வந்துட்டு வழக்கம். அது கட்டாயம் கிடையாது, பட் போட்டால் அவங்க பால் கூட எடுக்கும்போது கூடமாட இருப்பாங்க. எப்போவுமே ஒட்டு வரம் இருக்கும்போது எல்லாரும் ஒன்று மணா இருக்கணும்ல, நமக்கு நாளைக்கு ஒரு கஷ்டம்னாலும் நல்லதுனாலும் நாலு பேர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாலு பேர் கான்செப்டுக்காக தான் இப்படி நடந்துட்டு இருக்கு. பேசி முடிச்சுட்டு அங்க கும்மியாட்டம் நடந்துட்டு இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த மாப்பிள்ளை பையன் ஊர் ஃபுல்லா ஒரு ஊர்ல வந்து பசங்க ஆடி கலக்கடிச்சு சண்டை போட்டு கீழ விழுந்து ரேப் பண்ணி ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயா வா வாடா வாடா எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும்.
ஸோ இதுதான் கேஸ் வந்துட்டு முளப்பாரி. இந்த முளப்பாரி வந்துட்டு எப்படி வைப்பாங்கன்னா, கம்மம்புல் அப்படின்னு சொல்லி ஒரு பயிர் வகை இருக்கும், அதை வந்துட்டு வாங்கி கோயில சொல்லி நாங்களும் வைக்கிறோம்னு வச்சு அவங்க வந்துட்டு வளர்ப்பாங்க, வேற திறந்து வளர்ப்பாங்க. அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சு வந்துட்டு கும்மி பாட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். சில டைம்லாம் ரொம்பவே பெருசாகவும் வளரும், சில டைம் கம்மியாகவும் வளரும். ஆனால் அது வந்துட்டு அவங்க வளர்க்கறது பொறுத்தான், பட் அது மனசை பொறுத்துன்னு அவங்க வந்துட்டு சொல்லிப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முளப்பாரி. பாட்டி நிறைய சண்டைக்குறாங்க. கரகாட்டம் நடந்துட்டு இருக்கு, அது வந்து ஆடுறாங்களா, அது Thank you.